அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே வருகிற குருப்பயிற்சியானது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி நவம்பர் பதிமூணாம் தேதியும் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நவம்பர் இருபதாம் தேதியும் நிகழவுள்ளது இந்த குறுப்பயிற்சியில் குரு பகவான் மகர ராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சியாக போகிறார் கும்பராசியானது மகர ராசிக்கு தனஸ்தானம் எனும் இரண்டாம் வீடாக அமைவதால் தனநிலையில் ஏற்றத்தையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் குரு கொடுக்கப் போகிறார் அது மட்டுமல்லாமல் உத்தியோகம் சரியோர அமையாதவர்களுக்கு நல்ல உத்தியோகத்தையும் நல்ல உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பெரிய பதவி உயர்வையும் ஏற்படுத்தி தருவதாகவே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு குரு பயிற்சி உங்களுக்கு அமையப் போகிறது மேலும் இந்த குரு பயிற்சியானது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு தொழில் ரீதியான நல்ல முன்னேற்றத்தையும் உயிர் மூலம் சொத்து சேர்க்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும் விதமாகவே இந்த பயிற்சி உங்களுக்கு அமையப்போகிறது இந்த பயிற்சியில் மகராசி என்பர்களின் குடும்பத்தில் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதனை பார்ப்போம் குடும்பத்தில் அனைவரிடமும் சுமூகமான உறவை மேற்கொள்வீர்கள் நீங்கள் அனைவரையும் அனுசரித்தும் நடந்து கொள்வீர்கள் குடும்பத்தில் பெரியவர்களை அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் பெரியவர்களிடம் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் வாக்குவாதங்களை தவிர்ப்பது இந்த காலகட்டத்தில் நன்மையை தரும் மேலும் இந்த காலகட்டத்தில் குழந்தைகளின் நலனில் அக்கறை செலுத்த வேண்டியதற்கும் பணம் சம்பந்தமான விஷயங்களில் உறவினர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் மேலும் பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே கவனமாக இருப்பது இந்த காலகட்டத்தில் நல்பது நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாகவும் பக்கபலமாகவும் இருப்பார்கள் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை காதலர்கள் ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருப்பீர்கள் வெளியிடங்களுக்கு சென்று தங்களது உறவை பலப்படுத்திக் கொள்வீர்கள் நெருக்கமும் அதிகரிக்கப் போகிறது நிதி நிலைமை உங்களது வருமானம் கணிசமாக உயரும் கையில் பணம் தாராளமாக புழங்கப் போகிறது பொருளாதார நிலை சிறத்தன்மையாகவே இருக்கும் பணம் நஷ்டம் ஏற்பட வாய்ப்பில்லை சேமிப்பு உங்களுக்கு கை கொடுக்கும் வசதி வாய்ப்புகள் பெருகும் காலகட்டமாகவே இந்த குரு காலகட்டம் உங்களுக்கு அமையப் போகிறது வேலை இந்த பேச்சு வேலையை பொறுத்தவரை சாதகமான பலன் கிட்டும் காலகட்டம் என்றாலும் உங்கள் அலுவலக பணிகள் அதிகமாக

கல்வி பள்ளி மாணவர்கள் மனதை ஒருமுகப்படுத்தி படிக்க முயல வேண்டும் கவனம் சிதறாமல் படிப்பதன் மூலம் வெற்றி காண இயலும் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் வழிகாட்டுதல் மற்றும் ஆதரவு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கப் போகிறது மொத்தத்தின் மகராசி என்பர்களுக்கு நீண்ட காலமாக நீங்கள் பட்ட கஷ்டத்திலிருந்து விடுபடும் பயிற்சியாகவே இந்த குரு பயிற்சி அமையப் போகிறது இந்த காலகட்டத்தில் ஏற்படும் சிறிய அளவிலான பிரச்சனைகளிலிருந்து உங்களை பாதுகாத்துக்கொள்ள இந்த பரிகாரங்களை மேற்கொள்ளுங்கள் வியாழக்கிழமைகளில் இருந்து தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது நல்லது ஏழை மாணவர்களுக்கு வஸ்திரதானம் செய்வது சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும் நன்றி